ஹாய், வெல்கம் டு ரைட் கிளிக் பேங்கர்ஸ். இன்றைக்கி நம்ம May 20th and 21st கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், போன ஃபிஸ்கல் இயரில் ஃபோர்த் குவார்ட்டரில் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 7.4% ஐசிஆர்ஏ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐசிஆர்ஏயோட ஃபுல் ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க ஃபார்ம் ஆனது 1991. இப்போ இருக்கிற கரண்ட் எம்டிஎன் சிஇஓ நரேஷ் தக்கர். இதில் ஜிடிபின்னா என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற எல்லா ப்ராடக்டோட, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்தோட மதிப்பு தான் இந்த ஜிடிபி. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. இதை மெஷர் பண்ணி மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபோர்த் குவார்ட்டர்னால் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபிஸ்கல் இயர் ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 12 மாதத்தை நாளாக பிரித்து 3 மாதத்தை ஒரு ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவோம். இதில் ஃபோர்த் குவார்ட்டர் எங்கே லை ஆகுதுன்னா, ஜான்வரி டு மார்ச் தான் ஃபோர்த் குவார்ட்டர். செகண்ட் நியூஸ், இந்தியா ரஷ்யாவோட சேர்ந்து பிரம்மோஸ்ங்கிற மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா, ஒடிஷா கோஸ்ட்டில் இருக்கிற சந்திப்பூர் டிஸ்ட்ரிக்டில். இது டிஆர்டிஓட தலைமையில் நடந்தது. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட பிரசன்ட் சேர்மன் மிஸ்டர் எஸ் கிறிஸ்டபர். தேர்ட் நியூஸ், எத்தனைப்புடி சுலோச்சனா ராணி அப்படிங்கிற தெலுங்கு ரைட்டர் காலமாயிட்டாங்க. மோஸ்ட்டாக எக்ஸாம்ஸில் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்கள பற்றி க்வெஷ்சன்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. இவங்க கலிஃபோர்னியாவில் காலமாயிட்டாங்க. இவங்க வந்து ஃபிக்ஷனல் லிட்ரேச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ். ஃபிக்ஷனல்னால் என்னென்னா, இமேஜினேட்டிவாக எழுதுகிற ஸ்டோரிஸை தான் ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சொந்த ஊர் காசா வில்லேஜ், கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இவங்க எழுதின நாவல்ஸ் என்னென்ன அப்படின்னா, முரளி கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, ஜீவன தரங்களோ அப்படி நிறைய எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், லியோனி மெஸ்ஸி யூரோப்பியன் கோல்டன் ஷூ அவார்டை 5th டைமாக வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷம் வின் பண்ணார்னா, 2010, 2012, 13 அண்ட் 17 வின் பண்ணியிருக்காரு. இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்சிலோனா ஃபுட்பால் கிளப்புக்கும் இப்போது லீக் மேட்சஸ் ஆடிட்டுருக்காரு. இந்த அவார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னா, லா லிகா அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சுது. அதில் 34 கோல் அடித்தார். அதோடு சேர்த்து இந்த வருஷத்தில் நிறைய கோல்ஸ் அடித்த பெருமை அவருக்கு தான் சேர்ந்தது. அதனால் அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. லா லிகானா ஸ்பெயினில் நடக்கிற ஒரு ஃபுட்பால் லீக். நெக்ஸ்ட் நியூஸ், நிக்கோலஸ் மதுரோ அப்படிங்கிறவர் வெனிசுலாவோட பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆகிருக்காரு. ஆல்ரெடி 6 வருஷம் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு இப்போ ரீஎலெக்ட் ஆகி இன்னொரு 6 வருஷம் இருக்க போகிறாரு. நம்ம இந்தியாவில் எப்படி 5 வருஷம் டேர்மோ அது மாதிரி அங்கே 6 வருஷம் டேர்ம். அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா, யூகோ சேவர் அப்படிங்கிறவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, வெனிசுலாவோட கேபிட்டல் கரக்கஸ், கரன்சி வெனிசுலுவன் பொலிவர். இந்த வெனிசுலா எங்கே இருக்குது அப்படின்னா, சவுத் அமெரிக்காவோட நார்த் பார்ட்டில் இருக்குது. எந்த கண்ட்ரி படித்தாலும் அந்த கண்ட்ரி மேப்பில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், 21st May இஸ் த ஆன்டி டெரரிசம் டே இன் இந்தியா. இதை எப்போலேருந்து ஃபாலோ பண்ணோன்னா, ராஜீவ்காந்தியை 1991 தமிழ்நாட்டில் கொன்னதுலேருந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ராஜீவ்காந்தி இஸ் த 6th Prime Minister ஆஃப் இந்தியா. எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த டேஸ்லேருந்து ஒரு க்வெஷ்சன் வரும். ஒவ்வொரு இயருக்கும் ஒரு பேட்டர்ன் மாறும். போன வருஷத்தோட பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, எக்ஸாம் நடக்கிற மந்த்லேருந்து முன்னாடி மந்த், அப்புறம் அடுத்த மந்த், ப்ளஸ் அந்த எக்ஸாம் நடக்கிற மந்த், இந்த 3 மந்த்ஸில் இருக்கிற டேஸ் மட்டும்தான் கேட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாற்றி கேட்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்க முன்னாடி நடக்கிற எக்ஸாம்ஸோட அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எந்த டேஸை கொடுக்க போகிறாங்க க்வெஸ்சனா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருங்க, எந்தெந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன டேஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட், மிஸ்டர் அனில்குமார் ஜா இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் சிஎம்டி ஆஃப் கோல் இண்டியா. அனில்குமார் ஜாங்கிறவர் மகாநதி கோல் ஃபீல்டோட சீஃப். சிஎம்டினா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இவர் மிஸ்டர் சுரேஷ்குமாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பதவிக்கு வந்திருக்காரு. இதில் நம்மளோட இந்தியாவோட கோல் மினிஸ்டர் யாருன்னா, பியூஷ் கோயல். எந்த நியூஸ் படித்தாலும் அந்த நியூஸ் ஒரு மினிஸ்ட்ரி பற்றி சம்மந்தப்பட்டு வந்துச்சுன்னா அந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் யார், அல்லது ஒரு கண்ட்ரியை பற்றி வந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் கரன்சியை, பிரசிடென்ட் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்டாட்டிக் அவேர்னஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு மட்டும் படிக்காமல், நம்ம ஜென்ரல் நாலேஜும் வளரப்போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட படிங்க. அடுத்த நியூஸ், பிரணேஷ் குணேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு டிகே ராமநாதன் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணினா, டென்னிஸை பேஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டை கொடுத்தது டிஎன்டிஏ, அதாவது தமிழ்நாடு டென்னிஸ் அசோசியேஷன். தென் தமிழ்நாட்டோட கேபிட்டல் எல்லாருக்கும் தெரியும், சென்னை. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியும், நம்ம சாமி ஐயா. நெக்ஸ்ட் நியூஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா, ஒரு பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக
மகாராஷ்டிராவில் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2338 கோடி. இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை வாங்கியிருக்காங்க ஆர்ஏஎல். மகாராஷ்டிராவோட கேபிட்டல் இஸ் மும்பை. அப்புறம் சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் சி வித்யாசாகர் ராவ், முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருந்தவர். நெக்ஸ்ட் என்எம்டிசி அண்ட் என்எல்சி இந்த ரெண்டு கார்பரேஷனும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட டைஅப் வச்சு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் என்எம்டிசினா என்ன, என்எல்சினா என்ன பார்த்தலாம். என்எம்டிசினா நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. என்எல்சினா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது நம்ம தமிழ்நாட்டு நெய்வேலியில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி ஒரு பிளான்ட் கட்ட போகிறாங்க. அந்த பிளான்ட் பேர் கோல்ட்ரை அண்ட் மேம்டோர் பிளான்ட். கோல்ட்ரை அப்படின்னா கோல் அப்கிரேடிங் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஆஸ்திரேலியா தான் பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட ஹெல்ப்போட நெய்வேலியில் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு இந்தியாவில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்டை தயாரிக்க போகிறாங்க. இதை டெவலப் பண்ண போகிறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ADA. இவங்க ஆல்ரெடி தேஜாஸ் அப்படிங்கிற லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்டை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே பெங்களூரில் தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக ஒரு ஏர்க்ராஃப்டோட பேஸ் ஸ்டேஷனை கோயம்புத்தூரில் இருக்க சூலூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், RBI வழக்கம் போல் பெனால்ட்டி போட்டுட்டாங்க. இந்த தடவை யாருக்குன்னா சவுத் இந்தியன் பேங்க்குக்கு 5 crore rupees பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இன்கம் ரெக்கக்னிஷன், அசட் கிளாஸிஃபிகேஷன் நார்ம்ஸ், நோ யுவர் கஸ்டமர், அப்புறம் ட்ரெஷரி ஃபங்க்ஷன்லலாம் ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுனால இந்த பெனால்ட்டி. சவுத் இந்தியன் பேங்கோட சேர்மன் சலீம் கங்காதரன், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேரளாவில் இருக்குது, திருச்சூரில் இருக்குது. ஸோ கேரளா பற்றி பார்க்கும்போது மற்ற ஸ்டாட்டிக்கும் பார்க்கலாம். கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் பி சதாசிவம். நெக்ஸ்ட், சவுத் கொரியா விமென்ஸ் டீம் வின்ஸ் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி 2018. இதை சவுத் கொரியா 5th time வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷனை பிடிச்சது நம்ம இந்தியா. 0-1 கோல் கணக்கில் இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. இது எந்த சிட்டியில் நடந்துச்சுன்னா டோங்கே அப்படிங்கிற சிட்டியில், சவுத் கொரியாவில் இருக்குது. சவுத் கொரியாவில் இந்த சாம்பியன்ஷிப்பை 3rd time ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இந்தியாவை சேர்ந்த வந்தனா கட்டன்யாக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்கமிங் பிளேயர் அவார்டை லால் ரெம்சியாமி அப்படிங்கிற இந்தியன் பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் என்னென்னா சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல், பிரசிடெண்ட் மூன்ஜே, கரன்சி 1. சவுத் கொரியா எங்கே இருக்குன்னா இந்தியாவோட ஈஸ்ட்டில், ஏஷியாவோட எண்டில், LOCக்கும் சி ஆஃப் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், ஒரு சூப்பரான நியூஸ், ஆஃப்ரிக்கா ஏஷியா பேங்க் குளோபல் வெல்த் மைக்ரேஷன் ரிவ்யூ என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவை 6th wealthiest country டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டோட்டல் வெல்த் எவ்வளோனா $8,230 billion, அதாவது இது இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸோட சொத்து மதிப்பு. இவங்கெல்லாம் ரேட்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் நம்ம பாக்கெட்டில் தான் காசு இல்லை. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்பயும் போல் US, செகண்ட் சைனா, 3rd Japan. இவங்களோட ரிவ்யூ படி வேர்ல்டில் மொத்த சொத்து மதிப்பு $215 trillion. நெக்ஸ்ட் நியூஸ், வழக்கம் போல் நம்ம தலைவர் மோடி ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. இந்த தடவை எங்கே போயிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க சொச்சிங்கிற சிட்டிக்கு ஒரு சம்மிட் அட்டன் பண்ண போயிருக்காரு. யாரை பார்க்குறாருன்னா இங்கே ரஷ்யன் பிரசிடெண்ட்டை பார்க்க போயிருக்காரு, ரஷ்யாவோட பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின். இதில் என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், என்ன பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லைன்னு. கண்டென்ட்டில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், சிரியாவில் நடக்கிற டெரர் அட்டாக்ஸ், அப்புறம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் சம்மிட்டை பற்றி பேசுகிறாங்க, யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் சம்மிட்டை பற்றி பேச போகிறாங்க. ஓகே, இதோட ஸ்டாட்டிக் அவேர்னஸ் என்னென்னா ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ, ரஷ்யாவோட கரன்சி ரூபல். நெக்ஸ்ட், ரஷ்யாவில் தண்ணியிலே மிதக்கிற ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட பேர் அகடமிக் லொமோனோசோவ். இது செயின்ட் பீட்டர்பர்க்ஸில் தயாரித்தாங்க. இதை தயாரித்த கம்பெனி ரோஸ்டாம் அப்படிங்கிற கம்பெனி. இதோட சைஸ் வந்து 144x30 meters. நெக்ஸ்ட் நியூஸ், கேன்ஸ் அவார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ், எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸில் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுக்குற அவார்டு தான் கேன்ஸ் அவார்டு. இதில் எல்லா அவார்டையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, டாப்பான அவார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கேன்ஸோட டாப் அவார்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னா பாம் டியோர் அப்படிங்கிற அவார்டு தான். இதுக்கு மீனிங் வந்து கோல்டன் பாம், அதாவது அந்த அவார்டில் வந்து கோல்டன் கலரில் ஒரு பாம் லீஃபை வந்து போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் இந்த அவார்டை வாங்கினது ஒரு ஜாப்பனீஸ் டைரக்டர், அவர் பேர் ஹிரோகாசு கொரியேடா. சாரி, பேர் வாயில் வரல, நீங்களே படிச்சுக்கோங்க.
இவர் எந்த படத்துக்காக வாங்கினார் அப்படின்னா, மன்பிக்கி கசுகோ, இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பேர் வந்து ஷாப் லிஃப்டர் அப்படிங்கிற படத்துக்கு. அடுத்து பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் யார் வாங்கினார்னா, போலாண்டை சேர்ந்த பாவல் பாவ்லி கௌஷிகி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. இவர் எடுத்த படம் வந்து கோல்ட் வார். அடுத்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டை பிரசிலியன் காமெடி படமான டயமண்டினோக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6 தான் போட்டிருக்காங்க, ஆனால் எப்படி அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, நியூஸோட எண்டுக்கு வந்துட்டோம். பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க ஜென்ரல் அவேர்னஸை வெறும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சராக படித்து மகடிக்க வேண்டாம், அது நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு நியூஸை ஃபுல் கண்டென்ட்டாக படித்து அதை சொசைட்டியோட அப்ளை பண்ணி அதில் இருக்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, அதில் இருக்க ஸ்டாட்டிக் அவேர்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நமக்கு அறிவை வளர்க்கும். அந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். மகடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தனாவே நம்ம பிரெயின் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை இந்த மாதிரி நியூஸை ஒரு 10 மினிட்ஸ் படிச்சிங்கனாவே போதும். நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி எஜுகேஷனுங்கிறது ஒரு மனுஷனை திங்க் பண்ண வைக்கணும், அறிவை கொடுக்கணும். ஆனால் நம்ம சிஸ்டம் மார்க்ஸ் பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. காலேஜை விட்டு வெளியே வந்தாச்சு, இனிமேல் அந்த சிஸ்டத்தை விட்டும் நம்ம வெளியே வருவோம். அறிவை சேர்க்கறதுக்காக நம்ம படிப்போம். பேங்க் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் பெஸ்ட் விஷஸ். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, பாசிட்டிவ் நோட்டோடு படிங்க, கண்டிப்பாக வேலை வாங்கலாம். தேங்க்யூ.